மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே தீக்குழி இறங்கி இந்து மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். முதுவந்திடலில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வசித்த ஃபாத்திமா நாச்சியார் என்ற பெண்ணின் நினைவாக கிராமத்தின் மையப்பகுதியில் தர்கா பள்ளிவாசல் அமைத்து அவரை மக்கள் வழிபட்டு வந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் மொஹரம் தினத்தன்று ஃபாத்திமாவை நினைவு கூறும் வகையில் 10 நாட்கள் விழா நடைபெறும். இந்த விழாவின் போது கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்துவதும் படையலிடுவதும் வழக்கம். இந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழாவிற்காக கடந்த 31ஆம் தேதி குடியேற்றப்பட்டது. 5வது நாள் பாத்திய பிரார்த்தனை மொஹரம், 7வது நாள் நிகழ்ச்சியில் சாமி அலங்காரம் செய்து வீதி உலா நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வாக இன்று அதிகாலை 10 அடி நீளம் 4 அடி அகலத்தில் பூக்குழி அமைத்து பொதுமக்கள் தீயில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதையடுத்து பூ முழுகுதல் என்ற தீக்கங்கு போடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பெண்கள் தங்கள் தலையில் ஈரத்துணியால் போர்த்திக் கொண்டு அதற்கு மேல் 3 முறை தீக்கங்குகளை கொட்டிக்கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதன் பின்னர் திருவிழாவின் இறுதியாக அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தை மேளதாளத்துடன் கிராம எல்லை வரை தூக்கிச் சென்ற பொதுமக்கள் மீண்டும் தர்காவில் கொண்டு வந்து சேர்த்தனர். இந்த ஊர்ல வந்து அதிகமாக வந்து இந்துக்கள் வாழ்றாங்க. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அதிகமாக முஸ்லீம் இருந்திருக்காங்க. அவங்க இந்த ஊரில் இருந்து வேலை தேடி வெளியூர்களுக்கு இடம்பெயர்ந்ததுனால அவங்க கும்பிட்ட தெய்வமான பாத்திமா நாச்சியார் என்ற தெய்வத்தை வந்து நாங்கள் வருஷம் நாங்கள் வந்து மோகரம் பண்டிகை முன்னிட்டு நாங்கள் இதை வந்து சிறப்பாக பண்ணுறோம். அதுபோக நாங்கள் இதில் வந்து எங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் அந்த சாமி வந்து எங்களை காப்பாற்றுறதுனால நாங்கள் வருஷம் பூரா சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இங்கே விவசாயம் பண்ணுறதவே வந்து முதல்ல வந்து நம்மளுடைய குலதெய்வத்துக்கு முன்னாடியே வந்து இதுக்கு தான் அறுவடை பண்ணி அதை வந்து அதை விற்று அதுக்கப்புறம் வர்ற காசு வந்து பாத்தியா கொடுத்து அதுக்கப்புறம் தான் உணவு சமைச்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி அறுவடை பண்ணுற நெல்லையும் வந்து முதல்ல அதுக்கு வந்து படி அளந்து அதுக்கப்புறந்தே வந்து சமைச்சு நாங்கள் சாப்பிட்றத வழக்கமாக தொண்டு தொட்டு காலங்காலமாக மூதாதையர்கள் செய்து வச்சதை நாங்கள் இன்னும் பாரம்பரியமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம்.